வணக்கமா. தமிழிசை சங்கம் நடத்தும் தமிழிசை கல்லூரியின் மூலம் வாரந்தோறும் நாம் நடத்தும் தமிழிசை பொழிவு இசை ஞாயிறுவின் இன்று 17/12/2023 இன்று 175வது வாரம். இன்று நம்முடைய தமிழிசை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்த மிகச்சிறப்பானது ஒரு நல்ல ஒரு பாடாந்தரம், ஒரு நல்ல பாடகி, ஒரு இசை மேதை என்று சொல்லும் டாக்டர் லக்ஷ்மி பொதுவால் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக. இன்னைக்கு அவர்களுடைய குருநாதர் திரு டிஎம் தியாகராஜன் சங்கீத கலாநிதி விருது பெற்றவர், பல இசைக்கலைஞர்களுக்கு குருவாக இருந்தவர். இன்றைக்கு நம்ம யாரெல்லாம் மேடையில் கொடிக்கட்டி பறக்கிறார்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய பாடாந்திரம் மூலமாகவோ அவருடைய ஒளித்தட்டுக்கள் மூலமாகவோ குருநாதராக இருந்து வழிநடத்தியவர். அவருடைய ஒரு நேரடி மாணவியாக அவர்கிட்ட பல ஆண்டுகள் ஒரு குருகுலம் போல் இருந்து அவரிடம் இருந்து அந்த இசை செல்வத்தை அப்படியே பெற்றுக்கொண்டவர் நம்முடைய டாக்டர் லக்ஷ்மி பொதுவால் அம்மையார் அவர்கள். அவர்கள் நம்முடைய தொல்லிசை களஞ்சியத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு கியூரேட்டராக அதனுடைய அந்த தொடக்க வேலைகளில் மிகுந்த அது ஒரு நிறைவு வரும் வரை ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக அதற்கான நிறைய தகவல்களை கொடுத்து அதற்கு ஒரு பின்புலமாக பக்கபலமாக இருந்து விளங்கியவர். எல்லாத்துக்கும் மேலே நான் இன்றைக்கி இங்கே முதல்வராக இருக்கிறதுக்கு மிக முக்கிய மூன்று காரணமான மூவரில் அவரும் ஒருவர். அவர் தான் இன்றைக்கி வந்து நம்முடைய 175வது இசைப்பொழுது அவருடைய குருநாதரான சங்கீத கலாநிதி திரு டிஎம் தியாகராஜன் அவர்களுடைய இசை தொண்டு, அவருடைய என்னென்ன மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் இசை வடிவங்களில் அவர் வந்து பாடல்கள் இயற்றியுள்ளார், அவர் தமிழிசை காற்றிய தொண்டு என்ன, இன்றளவும் வந்து நிறைய நம்ம பாடல்கள் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கிற பாடல்கள் கூட நம்ம அவருடைய அந்த பாடல்கள்லாம் எடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ஒரு தமிழிசைக்கான தனி தொண்டாற்றியவர்னே என்று சொல்லலாம். அவரை பற்றின இதுதான் இன்னைக்கு அம்மையார் அவர்கள் செய்ய உள்ளார்கள். அவர்களுக்கான வாழ்த்துறையை கேட்டு அழைச்சிருக்கேன் ஐயா. நன்றிம்மா. உள்ளபடியே இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகத்தான் நினைக்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணம் இது 175வது இசையில் ஞாயிறு பொழிவு. பெரும்பாலும் 25, 50, 75, 100 என்று வருகிற போதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை, சிறப்பான பணியாற்றியவர்களை இந்த பொழிவை நடத்த வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 175வது இந்த பொழிவினை முனைவர் லட்சுமி பொதுவால் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். முனைவர் லட்சுமி பொதுவால் அவர்கள் மதுரையில் சங்கீத வித்தியாலயத்தில் ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு நம்முடைய தமிழிசை கல்லூரிக்கு முதல்வராக வந்தவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் உள்ளபடி சிறப்பான பணியாற்றினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய பணியில் குறிப்பிடத்தக்க ஒன்று எது என்று சொன்னால், நாம் தொழிலிசை கலைஞன் தொடங்குகிற போது தொழிலிசை கலைஞத்தை இங்கே தொடங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த கலைஞத்திற்குரிய செய்திகளை எல்லாம் குறிப்பாக திருமதி வள்ளியரன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த கலைஞம் பற்றிய செய்தி பேசப்பட்ட நாளிலிருந்து அது திறக்கின்ற வரையில் ஒவ்வொரு நாளும் அதற்காக அவர் உழைத்தார்கள். அந்த கருவிகளை பற்றிய குறிப்புகளை எல்லாம் அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிற போது அதெல்லாம் நாம் தமிழ் படுத்தி கொடுத்துருக்கிறேன். அதனால் அவர்களோடு அந்த பழக்கம் ஒரு பழகுவதற்கு இனிமையான ஒரு இசைக்கலைஞர். நம்முடைய அரங்கத்தில் கூட அவர் இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு சிறந்த இசை அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நம்புவது டிஎம் தியாகராஜன் அவர்களால் தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு டிஎம் தியாகராஜன் என்று சொன்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று கூட சொல்வதற்கில்லை. ஆனால் அவர் பெரிய மேதை, நிறைய இசைக்கலைஞர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்கிற போது அவரை பற்றி ஒரு அருமையான செய்தி, அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை அல்லது அவருடைய பயிற்றுவிக்கிற முறையை, அவர் எந்தெந்த பாடல்களை எல்லாம் பயிற்றுவித்தார், அவர் உருவாக்கிய அந்த பாடல்கள்லாம் எவை என்பதை பற்றிலாம் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் இன்றைக்கு திருமதி முனைவர் திருமதி என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும், முனைவர் லட்சுமி பொதுவால் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைக்கியிருக்கிறார்கள்.
இங்கே இன்னொரு செய்தியும் குறிப்பிட வேண்டும். ஆண்டுதோறும் டி எம் தியாகராஜன் அவர்களுடைய விழாவினை அவர்கள் இப்பொழுது டெல்லியில் நிலையாக குடியமர்ந்துவிட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த விழாவினை தவறாது சென்னைக்கு வந்து மிகச் சிறப்பாக நடத்துகிற ஒரு பழக்கத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் தனக்கு பயிற்றுவித்தவர்களை நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஆண்டுதோறும் விழா எடுக்கிறது என்பது ஏதோ அவருடைய பெருமைக்காக இல்லை, ஆண்டுதோறும் இங்கே இருக்கிறவர்கள் டி எம் தியாகராஜனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலும் முனைவர் லட்சுமி பொதுவார் அவர்கள் மிகவும் போற்றுதல்குரிய ஒருவர், பழகுவதற்கு எளிமையானவர், திறமையானவர். நம்முடைய கல்லூரியில் சில ஆண்டுகள் இருந்தாலும் கல்லூரியை மிக சிறப்பாக நடத்தியவர்கள். அவர்களை நம்முடைய கல்லூரி வேறு அவர்கள் வேறு என்று சொல்வதற்கில்லை, நம் வெளியிலிருந்து வருகிற விருந்தினராக அவரை கொள்வதற்கும் இல்லை. அவர்கள் நம்மில் ஒருவர் தான், கல்லூரியோடு எல்லா வகையிலும் தொடர்புடையவர்கள் தான். அவர்கள் இன்று அந்த அம்மையாருடைய ஆசிரியராக அல்லது குருவாக நினைக்கிற டி எம் தியாகராஜன் அவர்களை பற்றி விரிவாக இந்த நாளில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றபோது, இது லட்சுமி பொதுவாருக்கு மட்டும் சிறப்பில்லை, சொல்ல வேண்டுமானால் டி எம் தியாகராஜனுக்கு ஜெயிக்கிற சிறப்பில்லை, இளைஞர்களுக்கு புகட்டுகின்ற ஒரு அறிவுரையாக அறவுரையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்களெல்லாம் தவறாது இந்த பொழிவினை கேட்டு இப்படி ஒரு மேதை இசை மேதை இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நாமும் மேதையாக ஆக வேண்டும் என்று ஒரு ஊக்கமும் உற்சாகமும் இளைஞர்களுக்கு வர வேண்டும். அந்த வகையில் இந்த பொழிவினை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த பொழிவினை லட்சுமி பொதுவால் அவர்களை தேடி பிடித்து அவர்களிடமிருந்து அந்த பொழிவினை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனைவர் லட்சுமி பொதுவார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப அழகாக அவர்களுடைய அவர்கள் முதல்வராக சிறப்பாக பணியாற்றிய விதம் குறித்தும் தொல்லிசை களஞ்சியத்தின் அவருடைய பங்களிப்பு குறித்தும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அவர் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஆண்டுதோறும் தவறாமல் தான் எங்கிருந்தாலும் தன்னுடைய எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த குருநாதருக்காக அந்த டிஎம்டி சாருக்காக அவர்கள் விழா எடுத்து அதை சிறப்பாக அவருடைய எல்லா மாணவிகளையும் கொண்டு மாணவர்களையும் கொண்டு சீடர்களையும் கொண்டு ரொம்ப அழகான ஒரு விழா எடுத்து கொண்டு வருகிறார். உள்ளபடி அந்த மாதிரி குருபக்தியெல்லாம் இன்றைக்கி நலிந்து வரும் இந்த காலத்தில் அவர்கள் செய்கிறது நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகவே நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான வாழ்த்துறை, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். எனது குருநாதர் சங்கீத கலாநிதி திரு டி எம் தியாகராஜன் அவர்களது நூற்றாண்டு விழா இந்த வருடம் பல இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் தஞ்சாவூரில் 1923 ஆண்டு மே மாதம் 28 தேதி பிறந்தார். இவரது பெற்றோர் பிரபல மிருதங்க வித்வான் திரு மகாலிங்கம் பிள்ளை அவர்கள் மற்றும் திருமதி சீதா லட்சுமி அம்மாள் அவர்கள். இவரது முன்னோர்கள் பரோடா சமஸ்தானத்தில் பரதநாட்டியம் மற்றும் மிருதங்கத்திற்கு சமஸ்தான வித்வான்களாக திகழ்ந்தார்கள். இவர்கள் தஞ்சோர்கர் என்ற பெயரில் பிரபலமாக திகழ்ந்தனர். இவரது தகப்பனார் திரு மகாலிங்க பிள்ளை அவர்களும் பரோடாவில் சில வருடங்கள் தங்கியிருந்தார். திரு டிஎம்டி அவர்கள் தனது 8 வயதில் திருவையாறு தியாகராஜ உற்சவத்தில் தனது முதல் கச்சேரியை பாடினார். இவர் முதலில் தனது தகப்பனார் திரு மகாலிங்கம் பிள்ளை அவர்களிடம் ஆரம்ப பாடங்கள் கற்றுக்கொண்டார். அதன் பின் 1941 ஆண்டு முதல் 1943 வரை, அதாவது 2 வருடங்கள், திரு செம்மங்குடி திரு ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களிடம் திருவனந்தபுரத்தில் தங்கி பயிற்சி பெற்றார். தன் குருவிடம் பாடம் கற்க ஆரம்பித்த 7 நாள் இவர் நவராத்திரி கோட்டையில் நவராத்திரி மண்டபத்தில் தனது குருவுடன் கச்சேரி செய்தார். அதற்காக 10 கிருதிகளை பாடம் செய்து அவை அனைத்துமே கச்சேரியில் பாடினார். தனக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த வழி வழுவாது பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார். பழம்பெரும்
தமிழ், தெலுங்கு, வடமொழி கீர்த்தனைகளை பிரபல சங்கீத வித்வான்களும் வாத்திய கலைஞர்களும் இவரிடம் கற்றிருக்கிறார்கள். வெவ்வேறு மொழிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான சாகித்யங்களுக்கு இசை அமைத்ததோடு மட்டுமல்லாது சொந்தமாக வர்ணங்கள், கிருதிகள், தில்லானாக்கள் பல இயற்றியுள்ளார். மாயால் மருகன் மூருகன் மாயால் மருகன் மூருகன் கோல வள்ளி மணவாளன் வற்றம் அருள்வான் வள்ளி மணவாளன் வற்றம் அருள்வான் சாய நிசதனி மத கமசகச கசமகத மனித சரிச நிசதனி மத கமசகச கசமகத மனித சனி கசனி சனி தனி இந்த மதம் மகமாக சனி சத நிசமகமா நி கசனி சனி தனி இந்த மதம் மகமாக சனி சத நிசமகமா சக சமக சகனி சமக சத மக மக நிதனி கம தனி சனி சக சமக சகரி சமக சத மக மக நிதனி கம தனி சனி கச மக மக சனி சனி கச்சக சனி தனி இந்த சனி தகமத சக சமக சகனி சமக சத மக மக நிதனி கம தனி சனி வள்ளி மணவாளன் வரம் அருள்வான் வள்ளி மணவாளன். பல பிரச்சாரத்தில் இல்லாத கிருதிகள் ராகங்கள், அதாவது புஜங்கினி, முக்திதாயினி, நாகவல்லி, வீணாவாதினி, மத்தியமராவளி, விட்டபி, ஊர்மிகா ஆகிய ராகங்களை பாடி பிரபலப்படுத்தியுள்ளார். இவர் திருப்பாவை, திருவம்பாவை, இசை மலர்கொத்து, கீதமாலிகா, கீதசங்கமா, கீதரத்னா, ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் 101 கிருதிகள், ஸ்ரீ லாவலிங்க சுவாமிகளின் திருவருட்பா, ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் கிருதிகள், ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதி அண்ட் மற்றும் ஸ்ரீ நீலகண்ட சிவன் ஆகியோர் பாடல்கள் ஆகியவைகளை ஸ்வரதாள குறிப்புடன் வெளியிட்டுள்ளார். இவர் சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ப்ரொஃபெசர் மற்றும் துணை முதல்வராக 1962 முதல் 1978 வரை பணியாற்றினார். 1978 முதல் 1981 வரை மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். அதன் பிறகு சென்னை வித்வத் சபையின் ஆசிரியர் கல்லூரியில்
முதல்வராக பணியாற்றினார். இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பணியாற்றினார். இவர் சிட்டைஸ்வரம் இயற்றுவதில் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார். பல பாடல்களுக்கு மிகவும் அழகான ஸ்பார்க்லிங் சிட்டைஸ்வரங்கள் இயற்றியுள்ளார். வாதாபி கணபதியேனின் திருவடி ஏ சரணம் ஸ்ரீ வாதாபி கணபதியேனின் திருவடி ஏ சரணம் வாதி தேவம் தியாகேசம் வாதி தேவம் தியாகேசம் திருவிளையாடல் செய் திருவாரூவள வாதி தேவம் தியாகேசம் திருவிளையாடல் செய் திருவாரூ வள ரீக மாபரி கமபமத நீரி கமபத புமகமரி சரி நீனய நிசரி கமப சரி கமபரி கமபமகமரி சரி க மாபரி கமபமத மரி சரி நீ சரி கமப சரி கமப ரி கமப மரி சரி சனி ச நப மத மத நி சரி சனி நீ நப பரி கமப மதனி சரி கமரி கரி சரி ச நப மதனி சரி மத ரிதரி நீ நப மரி சரி சனி ச நப மத மதனி சரி சனி நீ நப பரி கமப மதனி சரி கமரி கரி சரி ச நப மதனி சரி மதரி தரி நீ நப மரி சசி வாதாபி கணபதி. ஒரு முறை திருவனந்தபுரத்தில் உள்ள நீலகண்ட சிவன் சங்கீத சபையில் திரு டிஎம்டி அவர்கள் கச்சேரி செய்ய சென்றிருந்தார். கச்சேரி அன்று காலையில் ஒருவர் ஒரு பாடலை கொடுத்து இதை இசை அமைத்து தாங்கள் அவசியம் இன்று மாலை கச்சேரியில் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதில் ராகம் மற்றும் தாள பெயர்கள் குறிப்பிடப்படாததால் அதை ரீதி கவுளை ராகத்தில் மெட்டமைத்து கச்சேரியில் பாடிவிட்டார். பின்னர்தான் அவருக்கு தெரிய வந்தது அது அரபி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் என்று. இன்று எல்லா பிரபல வித்வான்களும் இதை ரீதி கவுளை ராகத்தில் தான் பாடி வருகிறார்கள். ஓராறு முகனே ஓராறு முகனே முகனே
சீனியர் ஃபெலோஷிப் அவார்டட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். ஸ்ரீ டிஎம்டி சார் டாட் மீ அபவுட் 50 காம்போசிஷன்ஸ் ஈச் ஆஃப் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதி அண்ட் நீலகண்ட சிவன். இந்த பாடல்கள் அனைத்துமே ஸ்வரதாள குறிப்புடன் பிறகு நான் பிரசரித்துள்ளேன். இவர் ஹிந்துஸ்தானி ராகங்கள் பாடுவதிலும் வல்லவராக திகழ்ந்தார். அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை ரேவதி, பீலு, தேஷ், லலித், சிந்து பைரவி, தர்பாரி கானடா போன்ற ராகங்களில் மெட்டமைத்துள்ளார். மேலும் பல மீரா பஜன்களையும் மெட்டமைத்து தனது கச்சேரிகளில் பாடி வந்தார். இவர் மிருதங்கம் வாசிப்பதிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். தனது மாணவர்களுக்கு மிக மிக பொறுமையாக பாடம் கற்பிப்பதில் சிறந்து விளங்கினார். எப்பேற்பட்ட மாணவராக இருந்தாலும் அவர்களை பாட வைப்பதே இவரது குறிக்கோளாக இருந்தது. தனது மாணவ மாணவியர் அனைவரும் கச்சேரிகள் செய்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே டாஞ்சோர் மியூசிக் ட்ரெடிஷன், தஞ்சை இசை மரபு எனும் ஒரு அமைப்பை நிறுவி வருடந்தோறும் சென்னையிலும் மதுரையிலும் இசை விழா நிகழ்த்தி வந்தார். ஏராளமான ராக மாளிகைகளை இயற்றியிருக்கிறார். பல ராக மாளிகைகளுக்கு மெட்டும் அமைத்திருக்கிறார். இவர் இயற்றிய அன்னை பராசக்தி என்ற மோகன ராக கிரகபேத ராக மாளிகை மிகவும் பிரபலமானது. நெஞ்சினில் நிறைந்தேடும் ரஞ்சனி, நெஞ்சினில் நிறைந்தேடும் ரஞ்சனி, செல்வ நிறைவேனை அழித்திடும் ஸ்ரீரஞ்சனியம் ப நெஞ்சினில் நிறைந்திடும் ரஞ்சனி, செல்வ நிறைவேனை அழித்திடும் ஸ்ரீரஞ்சனியம் ப நெஞ்சினில் நிறைந்திடும் ரஞ்சனி, செல்வ நிறைவேனை அழித்திடும் ஸ்ரீரஞ்சனியம் ப நெஞ்சினில் நிறைந்திடும் ரஞ்சனி. கொஞ்சிடும் குமரன் மகிழ் உகரஞ்சனி, கொஞ்சிடும் குமரன் மகிழ் உகரஞ்சனி, கொஞ்சிடும் குமரன் மகிழ் உகரஞ்சனி, கோல நல்லரனிடம் வள சிவ கோலனல் அரணிடம் வள சிவரஞ்சனி, ரே க பத க ப தப க ரே க சரி தச, ரே க பத சரி தச பத க ப க ரே க பத க ப தப க ரே க சரி தச, ரே க பத சரி தச பத க ப க ரே சம பத நி த நி பத நி சரி சம க ச நி த ச நி த நி ப ம க ச ரே சம பத நி த நி பத நி சரி சம க ச நி த ச நி த நி ப ம க ச ரே க ம ரே க ம க ம த நி ச நி த ரீ ச நி ரீ ச நி ச நி த ம க ரே ச ரே க ம ரே க ம க ம த நி ச நி த ரீ ச நி ரீ ச நி ச நி த ம க ரே ச ரே க ச ரே க ம த க ம த ச ரி க ச ரி த த ரி ச நி த ம ம ச நி த ம க ச நி த நெஞ்சினில் நிறைந்திடும் ரஞ்சனி. இவரது வாழ்நாளில் இவரை தேடி ஏராளமான பட்டங்கள் வந்துள்ளன. அவைகளுள் சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன். 1956 பாவை மணி, இந்த பட்டம்
ஸ்ரீவில்லிபுத்தூர் தேவஸ்தானத்தில் இருந்து திருப்பாவை மற்றும் திருவம்பாவை இசை அமைத்ததற்காக அளிக்கப்பட்டது. இப்பொழுது அனைவரும் பாடும் மெட்டு திரு டி எம் டி சார் அவர்கள் அமைத்தது. 1974 தமிழ்நாடு அரசால் கலை மாமணி வழங்கப்பட்டது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு பி ஆனர்ட் வித் திஸ் டைட்டில். 1974 சங்கீத சூடாமணி ஸ்ரீ கிருஷ்ணகான சபா அவர்களால் முதல் முதலில் இவருக்கு தான் இந்த பட்டம் வழங்கப்பட்டது. 1974 இசைச்செல்வம் முத்தமிழ் பேரவை அமைப்பினால் அளிக்கப்பட்டது. அகெயின் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு பி ஆனர்ட் வித் திஸ் அவார்ட். 1981 சங்கீத கலாநிதி சென்னை வித்வத் சபை, அதாவது சென்னை மியூசிக் அகாடமி. 1983 சங்கீத நாடக அகாடமி விருது. 1995 மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் ட்ரஸ்ட் அவார்டு. 1995 எமரிட்டஸ் ஃபெலோஷிப் அவார்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 1995 சங்கீத கலா நிபுணா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். 1995 ஸ்ருதிலய சேவா ட்ரஸ்ட் அவார்டு, குரு சுராஜ் ஆனந்தா அவார்டு. 1996 மும்மூர்த்திகள் ட்ரஸ்ட் அவார்டு, திருவாரூர் ட்ரஸ்ட். 1996 ராமபத்ர ட்ரஸ்ட் அவார்டு. 1997 எஸ் கல்யாண் ராமன் ட்ரஸ்ட் அவார்டு. 1997 நாத பிரம்மபை நாரத கான சபா. 2000 ஹனுமத் கான சிரோமணி பை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் ட்ரஸ்ட். 2002 அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவார்ட். 2002 வலியப்பட்டி அவார்ட். 2002 துரோணாச்சாரிய அவார்ட். 2005 லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவார்டட் அட் நியூ டெல்லி. இவர் வெளியிட்டுள்ள புத்தகங்கள் ஸ்வரதாள குறிப்புடன் கீழ்கண்டவை: திருப்பாவை என் திருவம்பாவை 1956, இசை மலர்கொத்து 1975, கீதமாலிகா 1981, கீத சங்கமா 1984, கீதரத்னா 1986, முருககானம் திருவருட்பா 1988, ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகள் 101 கிருதிகள் 1992, கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் பாடல்கள் மற்றும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளது 101 கிருதிகள் 1994. நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் 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 ஆவியுமாகயும் பவந்தானே ஆவியுமாகயும் தானே அழிப்போடலி பவந்தானே பூவியல் நான் தடந்தோழன் போரு படையழி சங்கே தூ பூவியல் நான் தடந்தோழன் போரு படையும் காவினன் மேனி கமல கண்ணன் கண்ணினுள்ளே காவினன் மேனி கமல கண்ணன் கண்ணினுள்ளே மலரணை கோதியரே மரே குலா
போதியாரே வளத்த தாய் தமர் வசையது மொழியாரே மாறே குலவிய மலரணை போதியாரே வளத்த தாய் தமர் வசையது மொழியாரே கரே குலவிய அயலவ பாழிய மரகத மயில் வீரே குல வீய கொடியடை மணவாள சமர்த்தனே மணி மரகத மயில் வீர திரே குறவடி நிழல் தனில் உரைவாரே திரே குற சேர்ந்து இவரது மற்ற மாணவ மாணவியரும் என்னுடன் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வார்கள். இப்படி ஒரு குரு எங்களுக்கு அமைந்ததற்கு நாங்கள் அனைவரும் பலவிதமான நற்காரியங்கள் செய்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு தமிழிசை சங்கத்துக்கும் தமிழிசை கல்லூரிக்கும் மற்றும் செயலர் அவர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இயல்பாக இருக்கும் இன்னிசை.